அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி முதல் அணியாக முன்னேறியிருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பையில் 3வது முறையாக பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் அணியாக முன்னேறியிருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சிட்னியில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் முதல் அணியாக பாகிஸ்தான் அணி சென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறியுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் அணி. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பையில் 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது பாகிஸ்தான் அணி. சிட்னியில் நடந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிட்னியில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்தது. 3 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி 5 பந்துகள் மீதமிருந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பையில் 3வது முறையாக பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது.